ஹாய், வெல்கம் டு அர்னிதா சேனல். இன்றைக்கி நம்ம கேரட்டை வச்சு ஒரு ரெசிபி செய்ய போகிறோம், பார்க்கலாமாங்க. கேரட் தூள் சீவி எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய்த்தூள், சர்க்கரை, பச்சரிசி மாவு, பால், இப்போ இதையெல்லாம் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். கேரட்டை வந்து குக்கரில் வச்சு பால் ஊற்றிக்கிறேன். இப்போ இதை விசில் வச்சுக்கலாம், மூணு விசில் வச்சுக்கலாம். இப்போ எடுத்தாச்சு, ஆறிடுச்சு. இப்போ அதை கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக கட் ஆகுது. இந்த ரெசிபி வந்து எங்கள் அக்கா ஒருத்தர் சொன்னாங்க, அதனால் நானும் ட்ரை பண்ணி தான் பார்க்குறேன் எப்படி வருதுன்ட்டு. பார்க்கலாம் வாங்க. இப்போ ஜாருக்கு அந்த கேரட்டை எடுத்து போட்டுக்கலாம். இப்போ ஒரு பாக்ஸில் முக்கால் டப்பா வந்து சர்க்கரை போட்டிருக்கேன். அதில் கொஞ்சம் கம்மியாக பச்சரிசி மாவு போட்டிருக்கேன். இப்போ ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இதில் பால் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா நகு நகுன்னு அரைச்சிக்கலாம். பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு, நல்லா நைஸாக அரைக்கணும். இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இதை அடுப்பில் வைக்கணும். இது மேலேயே ஏலக்காய் தூள் போட்டாச்சு. அடுப்பில் ஆல்ரெடி நான் பாத்திரத்தை ஒன்று வச்சு சூடு பண்ணுறதுக்கு தண்ணி கொஞ்சம் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ அதில் அந்த புட்டிங் வைக்கலாம். வச்சுட்டு இப்போ க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். ஒரு 15-20 மினிட்ஸ் வந்து நல்லா அது வேகட்டும். அது வெந்துட்டு இருக்கும்போதே இப்போ நம்ம ஜாரில் பச்சரிசி மாவு, ஏலக்காய் தூள், சர்க்கரை இதையெல்லாம் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு பால் வேணுங்கிற அளவுக்கு ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம். பாலையும் ஊற்றியாச்சு, இப்போ நல்லா அரைச்சிக்கலாம் நைஸாக. ஓகே, இப்போ அரைச்சாச்சு. இப்போ அதுக்குள்ளே அடுப்பில் வச்சுருக்கிறது வந்து ரெடியாக இருக்கும், பார்க்கலாம். இந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. ஓகே, இப்போ கேரட் வந்து வெந்திருக்கும். இப்போ இது மேலேயே இப்போ நம்ம அரைச்சி வச்ச அரிசி மாவை ஊற்றிக்கலாம். இதுவும் இப்போ வேகட்டும். ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நல்லா வெந்துருச்சு. இப்போ இது மேலேயே நான் பீட்ரூட் கொஞ்சம் சீவி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். ஹெல்த்தி தானே, அதனால் சீவி வச்சுருக்கேன். ஓகே, இதையும் போட்டாச்சு. ஓகே, இப்போ மூடி வச்சிடலாம். ஓகே, பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. ஸ்பூன் வைக்கும்போதே பாருங்கள் தெரியுது நல்லா வெந்தது, ஸ்பூனில் ஒட்டாமல் வருது. ஓகே, இந்த ரெசிபி நல்லா வந்திருக்கு. நானும் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, இப்போ எடுத்தாச்சு நம்ம குக்கர்லேருந்து. பாருங்க அழகாக வந்திருக்கு. இப்போ இதை நம்ம வந்து இது பண்ணலாம். நான் வந்து ஃப்ரிட்ஜில் கொஞ்ச நேரம் வச்சிருக்கேன், வச்சு தான் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்க அழகாக வந்திருக்கு. இப்போ நான் பாதாம் மேலே கொஞ்சம் தூவி விட்டுருக்கேன். ஓகே, அழகாக வந்திருக்கு, நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். நான் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன், சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.